हाय वर्स वेलकम टू मीनाक्षी व्लॉग्स இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முருங்கை கீரை பொரியல் முருங்கை கீரை தண்டு வச்சு ஒரு ரசம் ஒயிட் ரைஸ் அதான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு மீனாட்சியோட கிச்சன்ல முருங்கை கீரை பொரியல் அந்த இந்த தண்டை வச்சு நம்ம வந்து ஒரு ரசம் பண்ண போறோம் அந்த தண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த முருங்கை கீரைக்கு தேவையான அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இது வந்து சின்ன வெங்காயமும் அது கூட பூண்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணாவே சேர்த்து இது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சிருக்கிறேன் மூணு வரமிளகாய் இருக்குது இது வந்து கீரைக்கு பொரியலுக்கு தான் நான் இது ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் தண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதை எப்படி நான் காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுட்டேன் மூணு வரமிளகாய் ரெண்டு தக்காளி வாஷ் பண்ணிட்டேன் இது வந்து கொத்தமல்லி தழை இது தனியா முழு தனியா இது வந்து ரசம் பவுடர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு பெருங்காயம் இது வந்து தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கலாம் சீரகம் கடுகு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் நம்ம உப்பு இது கூட ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதை எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இங்கே பாருங்கள் இந்த கீரையோட தண்டு வந்து நான் எடுத்து ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சினா இப்படி தான் நல்லா அரைச்சி அதுலேருந்து ஜூஸ்லாம் நல்லா வரும் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்குங்க எனக்கு அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன் இது இப்போ இதை எப்படி வந்து மிக்சியில் அரைக்கலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இதை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க ஜாரில் இதை இதுக்குள்ளே போட்டு ஏன்னா நம்ம நசிக்கெலாம் போடும்போது அந்தளவுக்கு அதுலேருந்து ஜூஸ்லாம் வெளியே வராது ஆனால் அந்த ஜூஸ் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை அதனால் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்போ தான் நல்லா அந்த முருங்கையோடைய தண்டுலேருந்து ஜூஸ்லாம் இறங்கும் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அரைச்ச இந்த முருங்கை தண்டு கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்படி ஒரு இது பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த ஜூஸ்லாம் இதில் இறங்கும் தண்டுலேருந்து நல்லா இது பண்ணி வச்சு இப்போது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு க்ரீனாக கிடச்சிருக்காருங்க உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் கூட நீங்கள் அம்மியில் கூட வச்சு நல்லா நசுக்கிக்கலாம் இதை அம்மியில் அதனால் நான் மிக்சியில் வச்சு அரைக்கிறேன் இப்போது இதை வந்து நல்லா உப்பு போட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டுருவோம் அந்த ஜூஸை இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஏன்னா நம்ம புளியெலாம் சேர்த்து அதுக்கு உப்பு சேர்க்கணும் அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கொதிக்க விடலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அந்த அளவுக்கு இது கொதிக்கணுங்க முருங்கை தண்டு வந்து நல்லா கொச்சிடுது இப்போது நான் எடுத்துகிட்டு தாளிக்கு போகிறேன் எடுத்துறேன் இதை பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன் இதில் தான் நான் தாளிக்கு போகிறேன் இப்போது தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க முடிஞ்ச அளவு இப்போது கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்கலாம் கடுகு வெடிச்சிருது இப்போ நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா கலந்துட்டு இப்போ காஞ்சி மிளகா கருவேப்பிலை இந்த புளி தனியாக இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்சு வச்சிருந்தால முருங்கை தண்டு ரசம் அதையே இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் அந்த ஜூஸும் இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறோம் உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் நல்லா சரியாக இருக்குது நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறோம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ரசம் ரெடி ஆகிடும் இறக்கிடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லியை சேர்த்து நம்ம நிறுத்திடலாம் அடுப்பை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் சாதமும் ரெடியாக இருக்குது இப்போ கீரை பொரியல் செஞ்சிடலாம் வாங்க பாருங்கள் மாணவர் வந்து காஞ்சின்னு இருக்கு இப்போ இந்த கீரையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஃபுல்லாக எதுவுமே சேர்க்காமல் வெறுமனே அப்படியே கீரையை வதக்கி எடுத்துங்க நான் கீரையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதனால அப்படியே சேர்க்குறேன் கீரையை ஃபஸ்ட்டில் வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் அதனால தான் நம்ம வதக்குறோம் நான்
இப்போ நான் கீரையை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி சூடாக இருக்குது. இப்போது அதுக்கு தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு வெடிச்சதும் வெங்காயமும் இது பூண்டும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருது. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மூணு மிளகாய் தான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணா கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இப்போது பூண்டு வெங்காயத்தையும் நான் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். அப்படியே இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயமும் பூண்டும் இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கீரை வேகிறதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. திட்டமாக சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் வச்சு வச்சுருக்கேன் கீரை. அதனால் இப்போ இந்த தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் கலக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு இடையில கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கும். ஆனால் தண்ணி இருக்குது. தண்ணி இதுவே சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. இதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் முருங்கைக்கீரை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை தண்டு வச்சு ரசம் வெள்ளை சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கிச்சனில். முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. தலை முதல் பாதம் வரை முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த ரசம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி மூட்டு வலி பிரச்சனை, நிறைய நரம்பு பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுது இது. அதனால் அந்த பாதம் வீங்கியிருக்கும் ஒரு சிலவங்க பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் கூட சரி பண்ணுது. அதனால் இந்த முருங்கைக்கீரை சூப்பும் அடிக்கடி இந்த மாதிரி ரசமாக வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.